அரசியல் வந்துட்டு நல்லது அப்படின்னு சொல்ல முடியாதுன்னு சில பேர் சொல்றாங்க. ஜாதி வச்சு அரசியல் பண்றாங்க, ஊழல் பண்றாங்க, இந்த மாதிரியான சில குற்றச்சாட்டுகளும் வைக்கப்படுது. அப்ப இதெல்லாத்தையும் தாண்டி எப்படி அது நல்லது அப்படின்னு நீங்க ஜாதியை சொன்னதுனால சொல்றேன். ஒரு காலத்தில் இருந்த ஜாதிய பின்னடைவுகள், ஜாதிய கொடுமைகள் இப்போ எல்லாமே இல்லை. இப்போ நீங்கள் ஒரு 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 சமூகத்தை ஒரு அதன் பெயரை சொல்லி உங்களால் இப்போ பேசிட முடியாது. வன்கொடுமை திட்டம் பாயும் இன்னும் வந்து அப்படி கிடையாது. நீ இப்படி பேசுறதே குற்றம், உன்னை நாங்கள் சிறை தண்டனைக்கு அனுப்பலாங்கிற ஒரு சட்டத்தை ஒரு அரசியல் இயற்றுது. 3000 வருஷமாக ஒரு விஷயம் இருக்குன்னா அது திடீர்னு டப்பான்னு தூக்கி போடவே முடியாது, அதுக்குள்ளேயே அது இருக்கும். அதிலிருந்து அது என்ன பண்ணலாங்கிறது அரசியல், அது அதுதான் அரசியல் யோசிக்கும். ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி ஜாதியினால் இந்த நாடு எப்படி பிளவோ எப்படி இருந்துச்சு முன்னேறாமல் இந்த 100 வருஷத்தில் எப்படி முன்னேறி இருக்காங்க, இதை ரெண்டையும் வித்தியாசப்படுத்தி பார்த்தா இந்த சின்ன சின்ன தூசுகள் பெருசாக தெரியாது. இவங்க ஜாதி சங்கட்சி இருக்குது, ஜாதி வச்சு அரசியல் நடத்துகிறாங்க, ஜாதி வத்தி அப்படி இல்லை. சரி ஓகே, ஜாதி அரசியல் வேண்டாம், ஜாதி கட்சி வேண்டாம். நீங்கள் எல்லாரும் அப்படி சமமாக மக்களை வந்து பாவிக்க போகிறீங்களா? இல்லை இல்லை. ஒரு ஒரு மனிதனை நீ சாதியால் பிரித்து பார்க்காம போக போறியா? சாதியை வச்சு அரசியல் பண்ணுறாங்கன்னு சொல்கிறவங்க எல்லாருமே பின்னாடி மிகப்பெரிய சாதிய மனநிலை கொண்டவங்களாக இருப்பாங்க. நீங்கள் நிகழ்ச்சியில் கூட சொல்லியிருந்தீங்க, எல்லாருக்கும் ஒரு தலைவரை பிடிக்கும், அவங்க இப்போ ஆட்சியில் இல்லைங்கிறதுனால தான் உங்களுக்கு அரசியல் மேலே ஒரு தவறான கண்ணோட்டம். அந்த ஒரு சிலர் இருப்பாங்க, அவங்களாம் பயங்கர தீவிரமாக இருப்பாங்க. எப்படி ஒரு சினிமா நடிகருக்கு மேலே எப்படி ஒரு பிரமிப்பு இது வச்சுருக்கோங்க, அரசு நிகராகவே அரசியல் தலைவருக்கு மேலேயும் அந்த அது அவங்களுக்கு இருக்கும். அவங்க ஆட்சியில் இல்லைன்னா இப்போ நீ வந்து ஸ்ட்ரெயிட்டாக எங்கள் ஆள் இருந்தால் என்ன ஆயிருக்கும் தெரியுமா அப்படின்னு ஒரு பேச்சு சொல்லாமல் மொத்தமாகவே பூசி வந்து சாணியை முக்கி அடித்து விட்டுட்டா வேலை முடிஞ்சு போயிடும். ஓகே, இப்போ நீங்கள் ஊர் பக்கத்துலேருந்து வந்ததுனால அங்கே எப்படி அரசியல் பேசுகிறாங்க, பெண்களுக்கெல்லாம் அரசியல் பற்றியும் இப்போ இருக்கிற நிலைமையை பற்றியும் உங்களுக்கு தெரியுதா, பேசுகிறாங்களா? எங்கள் அம்மா சொல்லுவாங்க டிவியில் அங்கிட்ட ஏதாவது அரசியல் தலைவர்கள் பேசிகிட்டு இருந்தாங்கன்னா இங்கே அம்மா 10,000 கமெண்ட் அடிச்சிட்ருக்கோம். அவங்க ஸ்கூல் போனதில்லை, கையெழுத்து கூட போட தெரியாது. அவங்க தெளிவாக ஒரு விஷயத்தை ஒரு விஷயத்துக்கு பின்னாடி இருக்க அரசியலாம் அவ்வளோ தெளிவாக பேசுவாங்க, அவங்க கரெக்டாகவும் சொல்லுவாங்க. அவங்கக்கிட்ட போய் விலைவாசி ஏறி போச்சு, அப்படி காய்கறி விலை ஏறி போச்சுன்னு சொன்னால், எங்கள் அப்பா லாரி டிரைவர் இல்லையா, பெட்ரோல் விலை ஏறுனா அது யார்தானே செய்யும் அப்படிங்க. எங்கள் அம்மா ஸ்கூல் கூட போனதில்லை. நம்ம என்ன நினச்சிட்ருக்கோம், அவங்களாம் படிக்காதவங்க, அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். ஓட்டெல்லாம் யார் போடுவாங்கன்றீங்க? எளிய மக்களும் படிப்பறிவு இல்லாத மக்களும் தான் வந்து ஓட்டு போடுவாங்க. பெண்கள் ஓட்டு போடும்போது எந்த மாதிரியான சிந்தனைகளோடு ஓட்டு போடுறாங்க? பெண்களை பொறுத்த வரைக்கும் அடுப்படியிலேருந்து போவாங்க. இந்த ஜாதி அரசியலா, அந்த மத அரசியலா, அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. பெண்களோட எண்ணங்கள் எல்லா சிந்தனைகள்லாம் வீடு பற்றி தான் இருக்கும், அடுத்த பிள்ளைங்க பற்றி இருக்கும். வீட்டில் எனக்கு சமையல் கட்டில் என்னென்னலாம் அரசியல் பண்ணுது, அரசியல் எனக்கு வந்து ஒத்தாசையாக இருக்குது, மிக்சி கொடுத்ததா, அடுத்து வந்து கலைஞர் கேஸ் அடுப்பு கொடுத்தாரா. நானெல்லாம் இலவச கேஸ் கலைஞர் கொடுக்கறது வரைக்கும் அடுப்பரித்து தான் சோறாக்கிக்கிட்டு இருந்தேன், விறகடுப்பில் சோறாக்கிக்கிட்டு இருந்தேன். அப்போது அவங்களுக்கு பெண்களுக்கு எதெல்லாம் லேசாக்குறாங்க, எதெல்லாம் ஈஸியாக்குறாங்க, எதெல்லாம் எதெல்லாம் பயனுள்ளதாக பண்ணுறாங்க, அதில் முக்கியமான எல்லா திட்டங்களும் அவங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா கண்டிப்பாக அதை மட்டும்தான் யோசிப்பாங்க, சின்னம் பார்க்க மாட்டாங்க. இவங்க என்ன எனக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்னு அதை பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. என் பிள்ளைக்கு எதுவும் நடந்திருக்கா, ஓகே அப்போ நான் போடுறேன். எனக்கு ஏதோ ஒன்று ஒன்று நடக்குதா, ஏதாவது நல்ல விஷயம் நடக்குதா, அப்போ அதுக்கு ஓட்டு போடுறேன். ஆனால் பெண்களோட ஓட்டை வந்து ஒரு ஒரு கட்சி வந்து ஆக்கிரமிச்சிச்சுன்னா அந்த கட்சி கண்டிப்பாக அரசியல் ரீதியாகவும் சரி முன்னேற்ற ரீதியாகவும் சரி அது ஒரு கரெக்டான சரியான பாதையில் போகுதுன்னு அர்த்தம். நீங்கள் வந்து ஓட்டு போடும்போது தான் நீங்கள் நிஜமாகவே இந்த நாட்டின் மீது அக்கறை வைத்து அரசியலை விமர்சிக்கிறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் ஓட்டே போடாமல் மோசம் மோசம் சொல்கிறதுக்கு பேர் காழ்ப்புணர்ச்சி தான். நீ ஒன்று செயல்படுத்தணும்ல, நீ வந்து எதுக்கு நோட்டாக கொண்டு வந்தாங்க தெரியுமா? ஓட்டே போடாமல் வர ஒருத்தன் காரணம் சொல்லிட்டு இருந்தான், அரசியல் எனக்கு பிடிக்கல, அரசியல் நம்பிக்கை இல்லை, நான் ஓட்டு போட மாட்டேன் அப்படின்னு உட்காந்தான். அரசாங்க சொல்கிறாங்க நோட்டான்னு ஒன்று கொண்டு வராங்க, அட்லீஸ்ட் அதையாவது வந்து பதிவு பண்ணு, எனக்கு எந்த ஆட்சியும் பிடிக்கலைங்கிறதையாவது பதிவு பண்ணுன்னு ஒன்று கொண்டு வந்தாங்களா, அதுவும் ஃபெயிலியர் தான். அதுக்கு கூட யாரும் வீட்டிலேருந்து வெளியே வரல,
நீங்கள் வந்து அரசியல் விமர்சனம் பண்ணிக்கிட்டு மோசம் மோசம் மோசம்னு சொல்லிகிட்டே இருப்பீங்களா? அது ஓட்டு போட முடியல, ஆனால் அரசியல் மோசம் விமர்சனம் விமர்சனம் மட்டும் பயங்கரமாக, அதுதான் சொல்ல நோட்டாவுக்கே ஃபெயிலியர் ஆகி போச்சு. நோட்டா ஃபெயிலியர், நோட்டாவே அதுக்கு தான் கொண்டு வந்தாங்க, அதுவே ஃபெயிலியர்னா இவங்க வெளியே வரல, வாக்குச்சாவடிக்கு வரல. இப்போ வரைக்கும் 60-70% தான் ஓட்டு பதிவு நடக்குது. அந்த அந்த பர்சன்டேஜ் மக்கள் யாருன்னு பார்த்தா இந்த உழைக்கும் எளிய வர்க்க அடித்தட்டு மக்கள் தான். ஏன்னா அவங்களுக்கு புரிதல் இருக்குது, அரசியல் எவ்வளவு என் வாழ்க்கையை மேம்படுத்துது, எனக்கு எவ்வளவு தேவை, அது என்னெல்லாம் பண்ணுங்கிறது அவங்களுக்கு தெரியும். நீங்கள் மிகப்பெரிய பொருளாதார மேதைகளாக வெளிநாட்டு கல்லூரியில் படித்தவங்களுக்கு கூட தெரியாது, நீங்கள் வீட்டில் ஒரு பெண்ணுக்கிட்ட, அந்த சிறுவாடை சேமிக்கிற ஒரு பெண்ணுக்கிட்ட அவ்வளோ பொருளாதார நிபுணத்துவம் இருக்கும். ஒரு 10 ரூபாய் எப்படி சேமிக்கலாம், அது என்னெல்லாம் பண்ணி அதை அதிகப்படுத்தலாங்கிறது அவங்களுக்கு அவ்வளோ விஷயம் தெரியும். அப்போது அவங்க எடுக்கிற முடிவு மிகச்சரியாக இருக்கும், அவங்க அவங்களோட எதிர்பார்ப்புகள் சரியாக இருக்கும், அவங்க ஒரு இதுதான் கரெக்டுன்னு செய்கிற விஷயமும் கரெக்டாக இருக்கும். ஓட்டு அவங்கள படிச்சிருக்கவே மாட்டாங்க. அப்புறம் இன்னொன்று, நீங்கள் வந்து ஓட்டு போடுற அன்றைக்கி மட்டும் பாருங்களேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு 70-80 வயசு ஆயா அது வரைக்கும் வீட்டுக்குள்ளேயே முடங்கி கொடுக்கும், அதாவது வெளியே போகாமல் வீட்டோடயே கிடக்கிற ஆயாவாக இருக்கும். அன்னைக்கு குளித்து ஒரு நல்ல சீலையாக கட்டிக்கிட்டு ஓட்டர் ஐடி எடுத்துக்கிட்டு அது நடந்து வாக்குச்சாவடிக்கு போகும், நடக்குதுன்னா அது ஒரு பெருமிதத்தோடு போகும். நான் ஓட்டு போட்டு நான் ஒருத்தரை தேர்ந்தெடுக்கிறேன், என்ன ஆள் என்னை பார்த்துக்க சொல்லி, என்னை அரசாங்கம் நடத்த சொல்லி. அவள் கையில் ஒரு பேங்க் பேலன்ஸ் கூட இருக்காது, அவள் காதில் ஒரு தோடு தங்கத்தில் கூட இல்லாமல் இருக்கலாம், அவளுக்கு ஒரு ப்ரைடாக இருக்கும். ஏன்னா வாக்குரிமைங்கிறது அவ்வளோ பொக்கிஷமான ஒரு விஷயம். ஏன்னா 1920க்கு மேலே தான் நீதி கட்சின்னு ஒருத்தவங்க தான் பெண்களுக்கு, அதுவும் மதராசப்பட்டணத்தில் தான் முத முத பெண்ணுக்கு வாக்குரிமையே கிடச்சிது. இந்தியாவிலேயே முத முத வாக்குரிமை கொடுத்தது மதராசப்பட்டணம், நம்ம தமிழ்நாட்டில் தான் கொடுத்தாங்க, வேற எங்கேயும் கொடுக்கல. வெள்ளக்காரனே வேணான்றான், அவங்க வந்து கணவனோட சார்ந்து இருக்கவங்க என்ன முடிவெடுக்கிறது, அவங்க எப்படி அவங்க ஓட்டு போட்டு அவங்க ஒருத்தர் தேர்ந்தெடுப்பாங்கன்னாங்க. அப்போது அந்த ஓட்டுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். நீங்கள் அன்னைக்கு ஓட்டு போகிறேன்னு பண்ண பாருங்க, அந்த எளிய பெண்கள் நடுத்தர பெண் வீட்டு பெண்கள் எல்லாம் கொண்டாட்டமாக போய் ஓட்டு போட்டு வருவாங்க, ஒரு ப்ரைடாக. என்னை வீட்டில் என் பேச்சு எவனும் கேட்க மாட்டான்டா, ஆனால் நான் ஓட்டு போட்ட ஒருத்தனை நான் மேலே உட்கார வைப்பேன், என் வீட்டில் என் குரல் எடுபடாது, ஆனால் என்னோட ஓட்டு இருக்குது பத்தியா, அது எவ்வளோ பெரிய விஷயத்துக்கு போனோம், நான் ஒருத்தரை தேர்ந்தெடுக்கிறேன். அந்த ப்ரைடு இருக்கு இல்லையா, அந்த ஒரு பெருமை இருக்கு இல்லையா பெண்களுக்கு, அதுக்கே ஓட்டு போட வருவாங்க. வீடு அடக்குது, பொம்பளை உனக்கு ஒன்றும் தெரியாது, அரசியல் சொல்லுது நீ வா வெளியில் வா, நீ ஓட்டு போடு, உனக்கு யார் சரியாக இருப்பாங்கன்னு தோணுது அவங்கள நீ கொண்டு வா அதிகாரத்துக்கு. இன்றைக்கி வந்து அரசியலில் நிற்கிற வரைக்கும் வந்தாச்சு, எலெக்ஷனில் நிற்கிறதுக்கு அதில் மேக்சிமம் பெண்கள் அதிகம் வெளியே வர ஆரம்பிச்சிட்டாங்க, அரசியல்லையும் பணியாற்றுறதுக்கு வர்றாங்க, வீடையும் பார்த்துக்கிட்டு அரசியலையும் பார்த்துக்கிட்டு. இது எது கொடுத்தது, அரசியல் தான். அப்போ அந்த அரசியல் பெண்கள் கொண்டாடத்தானே செய்வாங்க, அதான் சொல்லுவாங்க பெண்கள் ஓட்டு யாருக்கு உழுதோ அவங்க தான் ஜெயிப்புன்னு. அப்போ அந்த பெண் அவ்வளோ அறிவுபூர்வமாக யோசிச்சு கண்டுபிடிக்கிறா, ஏய் அரசியலால் தான் இதெல்லாம் எனக்கு கிடச்சிருக்கு, அவ தான் முடிவு பண்ணுறா தீர்மானிக்கிறா. இப்போ இவன் ஆண்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, ஐயோ இவ்வளோ வளர்ச்சி அவனால் ஓப்பனாக சொல்லிட முடியுமா, ஏன் இது பொம்பளை பிள்ளைக்கு இதெல்லாம் பண்ணி தான் எங்களை மீறி போய்கிட்டு இருக்கேன்னு சொல்லினா முடிய முடியாதுல்ல. அப்போ என்ன பண்ணுவான், குறுக்கால போய் அரசியல் மோசம், இந்த காலத்து அரசியல் மோசம் அப்படின்ட்டுருவான், என்னடா அரசியல் நடத்துகிறீங்கன்ட்டுவான். அவனுக்கு பிரச்சனை என்னென்னா, இங்கே பொம்பளை பூரா இப்போ அரசியல்லையும் வந்து டஃப் கொடுக்குறாங்களே, போட்டி பண்ணுறாங்களே நமக்கு, அது காலங்காலமாக ஊறி ஜீன்லேயே ஊறி போன ஆணாதிக்க மனநிலை. அது யாரால் சரி பண்ண முடியும், ஆணாதிக்க மனநிலையை? அன்பா அப்பா ஆணாதிக்கலாம் பண்ணாத, பெண்ணை மதியம் சொன்னால் இவனுங்களாம் கேட்பானுங்களா? இப்போ அரசியல் என்ன பண்ணும், சட்டம் போடும், நீ கேட்டு தான் ஆகணுங்கோ. இப்போ அரசியல் தான் அந்த பெண்ணுக்கு பாதுகாப்பு கொடுக்குது, பெண் உரிமையை பாதுகாக்குது, அவளை இண்டிபெண்ட்டாக வச்சுக்க பார்த்துக்குது. அப்போ அது பெண்களுக்கு தெரியும் அந்த அரசியல், அதனால் அவங்க தெளிவாக ஓட்டு போடுவாங்க.
ரொம்ப தெளிவாக பேசுனீங்க. உங்களோட கருத்துக்கள் எல்லாமே ஓ இப்படியும் ஒரு பார்வை இதில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுது. உங்களோட சிந்தனைகள் எல்லாமே படித்து ஒரு நல்ல ஒரு உயர்நிலையில் இருக்கிறவங்களுக்கு கூட இந்த புரிதல் இருக்குமாங்கிறதுன்னா ஒரு கேள்விக்குறி தான். ஆனால் நீங்கள் பேசும்போது உங்களோட உங்களால் அந்த நூக் அண்ட் கார்னர்ஸ் ஓகே இது சரி இங்கே இது தப்பு அப்படின்னு உங்களால் அதை பாயிண்ட் அவுட் பண்ண முடியுது. அது அதுதான் ஒரு சொல்யூஷனுக்கான பார்த்தா நான் நினைக்கிறேன். நீங்கள் ரொம்ப நல்லா பேசுனீங்க, உங்களோட கருத்துக்களை பதிவு செஞ்சீங்க, இது பல பேரோட ஒரு புரிதலை மாற்றும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எழுத்தாளர்னு நடுவில் சொல்லியிருந்தீங்க, உங்களோட கவிதைகள் ஒரு ரெண்டு வரி சொன்னீங்கன்னா நான் இப்போ புக் எடுக்கணும் போலாமா எடுத்துட்டு. இந்த கவிதை இப்போ வந்து மிக சரியாக பொருத்தமாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் இந்த கவிதையை சொல்கிறேன். ஈக்கள் சோரூட்டுவதாய் வந்த கைகள் மார் தடவுகிறது, மருந்திடுவதாக வந்த கைகள் புட்டம் தடவுகிறது, நிர்வாணம் மூடுவதாய் வந்த கைகள் யோனியை தேடுகிறது, இருக்கும் ஒரு உடலை எந்தெந்த கைகள் தின்னப்போகிறதோ சவமாகும் வரை காத்திருங்கள் ஈக்களை. எனக்கு ரொம்ப பிடிச்ச கவிதை, ரொம்ப அருமையான வரிகளாக இருந்துச்சுமா, ரொம்ப நன்றி. தேங்க்யூ.